அச்சாணி உடைஞ்ச தேருக்கு யாரப்பா நச்சாண்டுகள் கொடுத்தது? சேகர் பாபுவை தட்டி தூக்கிய அண்ணாமலை. அதாவது பாத்தீங்கன்னா இந்த தேர் விபத்து நடந்திருக்கு புதுக்கோட்டையில. இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தொடர்ந்து தேர் விபத்துகள் ஒன்னு ரெண்டுல இதோட நாலஞ்சு தரம் நடந்துச்சு. இது வந்து ஆட்சிக்கும் நல்லதில்ல, இது யாருக்கும் நல்லதில்ல, இதுதான் சனாதன தர்மம் சொல்றது. ஒரு தேர் விபத்து நடந்தது அபசகுனம் இவங்களுக்கு, அதாவது இவங்களுடைய அபசகுனம் சொல்றதை விட இவங்களுடைய அஜாக்கிரதைன்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே ஒரு தேர் விபத்துல பாத்தீங்கன்னா கரண்ட்ல மின்சாரத்தை உரசினது எல்லாம் பாத்துருக்கீங்க. அப்புறம் ஏகப்பட்ட விபத்து வரைக்கும் நடந்தாச்சு இந்த லட்சணத்துல. இப்ப சமீபம் புதுக்கோட்டையில ஒரு கோயில் திருவிழாவில் தேர்தல பாத்தீங்கன்னா 8 பேர் காயமடைந்திருக்காங்க. இதுதான் அண்ணாமலை சொல்லியிருக்காங்க. தேர் அச்சி கூட சரியில்லாத அச்சாணி முடிஞ்சதா சொல்றாரு அண்ணாமலை, அதனால தேர் சாய்ந்ததா சொல்றாரு. அப்போ அப்படின்னா அதுக்கு நற்சான்றிதழ் கொடுத்த அதிகாரி யார், பொதுப்பறிவுத்துறை அதிகாரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு பயங்கரமான கேள்வி கேட்டு இருக்காரு. குறிப்பா இதுக்கெல்லாம் பொறுப்பு இருக்கக்கூடிய நபர் சேர்வாக அமைச்சர் தான். ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர் விபத்து நடந்துச்சுன்னா இது எப்படி வேணே பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு பக்தரிடத்துல ஒரு மனநிலை உருவாகுது. காரணம் இவர்கள் இந்து விரோத ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. காரணம் ஒரு ரெண்டு மதத்துக்கு ஆதரவாக வாழ்த்து சொல்லுவாங்க, தீபாவளிக்கு இந்துக்கள் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாத ஒரு முதல்வர் இவர் அப்படிங்கறனால இவர் இந்து விரோத போக்கு அரசு அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பாஜக குற்றம் சாட்டிட்டு வராங்க. இந்த நிலையில இப்படி தேர் விபத்து கோயில்கள் நடக்கிறது, இது வந்து ரொம்ப ஒரு முகஞ்சொலிக்க வைக்கிறது பக்தர்களை. இதனால பாத்தீங்கன்னா விடியல் அரசு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை சொல்லியிருக்காரு, இந்த தேருக்கு யார் நற்சான்றிதழ் கொடுத்தது யாரு? ஒரு தேரோட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அந்த தேருடைய பாகங்கள் அச்சாணி அந்த அந்த சக்கரம் எல்லாம் நல்லா இருக்குதான்னு பாக்கணும். பார்த்து அதன் பிறகு சிறந்த பாதுகாப்பான முறையில தான் தேரோட்டம் நடக்கணும். இதுதான் மரபு இயல்பு. இதை வந்து இவங்க செய்யறாங்களா கடைபிடிக்கல அப்படின்னா அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சேகர் பாபு கடுமையா தாக்கி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம காயமடைந்த ஒவ்வொரு நபர்களுக்கும் 5 லட்சம் தமிழக அரசு நிவாரண நிதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க கொடுப்பாங்களா கேள்விக்குறிதான். நீங்க நிவாரண நிதி கொடுத்து தொலைறீங்களோ இல்லையோ தயவுசெய்து அந்த காயமடைந்த அந்த பக்தர்களுக்கு ஒழுங்கான முறையில ஒரு சிகிச்சையாவது பார்த்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வலைதளங்கள்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை செய்யுமா அப்படிங்கிறது பொறுத்து பார்க்கலாம். நன்றி.